Example 3.39. A passenger train takes 1 hour more than an express train to travel a distance 240 km from Chennai to Viruthachalam. Passenger train வந்து 1 hour அதிகமாக எடுத்துக்குது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுடைய டிராவலிங் டைமை விட. ஓகே, டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா 240 km சென்னையிலேருந்து விருத்தாச்சலம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பை 20 km பேர் ஹார். அதாவது பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீட் எப்படி இருக்குன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட 20 km லெஸ்ஸான ஸ்பீடில் நான் இது ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணிட்டு ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் போத் த ட்ரெயின்ஸ், அப்போ போத் த ட்ரெயின்ஸ்கூடைய ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ சொல்யூஷன் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பாருங்க. ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசஞ்சர் ட்ரெயின் எடுத்துக்கலாம். அப்போ பேசஞ்சர் ட்ரெயின் என்னவா இருக்கும் பாருங்க, பேசஞ்சர் ட்ரெயின் வந்து நம்ம எக்ஸ் கிலோமீட்டர் பை ஹார்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ டைம் டேக்கன் நமக்கு டைம் எப்படி எவ்வளோ நேரம் இருக்கும் பாருங்க. நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் ஓட ஃபார்முலா, தட் இஸ் ஸ்பீடு இன்டூ டைம். ஓகே, அப்போ ஸ்பீடு இன்டூ டைம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீடு தெரியும், நெக்ஸ்ட் ஒன் டிஸ்டன்ஸும் தெரியும். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 240, அப்போ நமக்கு என்ன எடுத்துக்கலாம், ஸ்பீடு ஆப்போசிட் எடுத்துருந்தீங்கன்னா டிவைடட் பை ஸ்பீட், தட் இஸ் ஈக்குவல் டு டைமாக இருக்கும். ஓகே, அப்போ டைம் டேக்கன் எப்படிலாம் பாருங்கள், டிஸ்டன்ஸ் வந்து 240 டிவைடட் பை இங்கேருந்து ஸ்பீடு வந்து எக்ஸ், அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், ஓகே, அப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் என்னவா இருக்கும், தட் இஸ் நமக்கு என்னவா இருக்குது, பேசஞ்சர் ட்ரெயினோட 20 km ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அப்போ எப்படி இருக்கும், எக்ஸ்பிரஸ் 20 km பை ஹாராக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே டைம் டேக்கன், அப்போ டைம் டேக்கன் என்னவா இருக்கும், இங்கே வந்து என்னவா இருக்கும், கிலோமீட்டர் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். அப்போ என்னவா இருக்கும், டிஸ்டன்ஸ் வந்து 240 டிவைடட் பை ஸ்பீட் என்னவா இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 20 இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், கிவன் கண்டிஷனை நாம் எழுதிக்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பேசஞ்சர் ட்ரெயினை விட 1 hour மோர் தன் தென் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுடைய ட்ராவல் டைம் இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு பேசஞ்சர் ட்ரெயினுடைய டைம் என்னது, தட் இஸ் த 240 டிவைடட் பை எக்ஸ். இது எதை விட அதிகமாக இருக்குன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், அதாவது 240 டிவைட் பை எக்ஸ்பிரஸ் 20 ஒன் ஹவர் வந்து டைம் அதிகமாக எடுத்துக்குது. இப்போ இது 5 hour போச்சு அப்படின்னா இது 4 hour ப்ளஸ் 1 hour, அப்போ இது 5 hour இருக்கும், இது வந்து 5 hour இருக்கும். அப்போ ஈக்குவல் டு கண்டிஷன் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் பாருங்கள், திஸ் சைடு காஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். அப்போ 240 டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 240 ப்ளஸ் 1, திஸ் வேல்யூ டிவைட் பை 1 எடுத்தீங்கன்னா 1 × 240 எக்ஸ்பிளஸ் 20 × 1 அப்போ என்ன இருக்கும், ப்ளஸ் எக்ஸ்பிளஸ் 20 டிவைட் பை எக்ஸ்பிளஸ் 20 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், திஸ் வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், 240 டிவைட் பை எக்ஸ் சீக்வல் டு திஸ் ஒன் என்ன இருக்கும், ஆட் பண்ணிங்க அப்படின்னா 260 ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 20. ஓகே, திஸ் வேல்யூ ஆப்போசிட் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், 240 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 20, திஸ் ஒன் எக்ஸ் ஆப்போசிட் எடுத்துருந்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு 260 ப்ளஸ் எக்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ 240 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எப்படி சேஞ்ச் ஆயிரும், 240x ப்ளஸ் 00 அப்படியே வச்சுக்கலாம், 2 × 4 = 8, நெக்ஸ்ட் ஒன் 2 × 2 = 4. ஓகே, இப்போ 4800 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், 260x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஆல் வேல்யூஸ் அரேஞ்ச் ஒன் சைட். அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், 0 = x² அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ் 260x, திஸ் டைம் ஆப்போசிட் எடுத்துருந்து சப்ராக்ஷன் எழுதிக்கலாம். அப்போ மைனஸ் 240x மைனஸ் 4800. ஓகே, அப்போது எக்ஸ் ஸ்கொயர் திஸ் டூ வேல்யூ சப்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் 20x மைனஸ் 4800, தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு இது குவாட்ரேட்டிக் ஃபார்மில் இருக்குது, நம்ம இது என்ன பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மைனஸ் 4800 வரணும், ஆட் பண்ணும்போது நமக்கு 20 வரணும். ஓகே, அப்போது நமக்கு இங்கே லாஸ்ட்டில் பாருங்கள் 2 zeros இருக்குது. அப்போ ரெண்டு நம்பர் நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் என்ன இருக்குன்னா ரெண்டுமே ஜீரோஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸாக நம்ம எடுத்துக்கணும்.
இங்க மல்டிப்ளை பண்றது நெகட்டிவ்ல இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ற மாதிரி டெம்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஓகே அப்ப எப்படி எடுத்துக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம 40 இன்டூ 50 எடுத்துக்கலாம். ஓகே அப்ப மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 0 இன்டூ 0 0 இந்த ஜீரோக்கு எகைன் ஜீரோ எழுதிக்கலாம். 4 5 20. ஓகே அப்ப 2000 வருது, நமக்கு அதிகமா வரணும். அப்ப 90 இன்டூ என்ன எடுத்துக்கலாம், இங்க 20 டிஃபரன்ஸ், அதனால 70 எடுத்துக்கலாம். ஓகே அப்ப 0 0 அப்படி எழுதிக்கலாம். 7 9 சார் தட் இஸ் த 63. ஓகே அப்போ 63000 வருது, அப்போ இன்னும் கம்மியாக எடுத்துக்கணும். அப்போ 80 60 எடுத்துக்கலாம். ஓகே அப்போ 80 60 எடுத்தீங்க அப்படின்னா 0 0 அப்படி எழுதிக்கலாம். 8 6 48. ஓகே அப்போ நமக்கு என்னவா இருக்கு, 80 60 இருக்கு. ஓகே நமக்கு எதுக்கு மைனஸ் பண்ணணும் பாருங்க, 60 மைனஸ் பண்ணிங்கன்னா தான் +20 வரும். அப்போ -60 அப்போ +80 இன்டூ -60 என்ன இருக்கும், -4800 ஆட் பண்ணும்போது +20 இருக்கும். எக்ஸ்குவேர்டோட கோஷன் 1, அப்போ 1 அப்படி எழுதிக்கலாம். அப்போ ஃபேக்டர் எப்படி இருக்கு பாருங்க, எக்ஸ் +80 நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் -60 தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது செப்பரேட் ஈக்குவேஷன் எழுதுனீங்க அப்படின்னா எக்ஸ் +80 தட் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் -60 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே அப்போ எக்ஸோட வேல்யூ -80 இருக்கும், திஸ் எக்ஸோட வேல்யூ +60 இருக்கும். எக்ஸோட வேல்யூ -80 இஸ் நாட் பாசிபிள், ஏன்னா நமக்கு என்ன வந்து ஸ்பீட் வந்து நெகட்டிவ்ல வராது. ஓகே அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் என்னவா இருக்கும், 60 இருக்கும். ஓகே இப்போ நம்ம எழுதிடலாம். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் என்னவா இருக்குன்னா தட் இஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் என்ன இருக்கும், 60 km/h இருக்கும். ஓகே அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் என்னவா இருக்குன்னா நமக்கு என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் +20 எடுத்திருக்கோம். அப்போ என்னவா இருக்கும், 60 + 20 அப்போ 80 km/h இருக்கும். ஓகே